அருணாச்சல் பிரதேசத்தில் 40 சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலை பெற்று ஆட்சியை தக்க வைக்கிறது பாஜக. சிக்கிம் மாநிலத்தில் மீண்டும் ஆட்சி அமைகிறது சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என தேசபந்து நாளேடு கணிப்பு. 255 முதல் 290 இடங்கள் வரை இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தகவல். தமிழ்நாட்டில் 5 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்வு. ஒருமுறை பயணத்திற்கான கட்டணம் 20 ரூபாய் வரையும் மாதாந்திர கட்டணம் 400 ரூபாய் வரையும் உயர்வு. பிரதமர் மோடி 3 நாள் பயணத்தை முடித்து புறப்பட்டதால் குமரியில் குவியும் சுற்றுலா பயணிகள். சூரிய உதயத்தை கண்டும் கடலில் குளித்தும் உற்சாகம். தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்ற வாய்ப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். நாடு முழுவதும் பாஜக கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றும் என கருத்து கணிப்பில் தகவல். கேரளா மராட்டியத்தில் காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைக்க வாய்ப்பு. கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியான போதே வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் மோடி. பாஜகவின் போலியான கருத்து கணிப்பு தோல்வியடையும் என காங்கிரஸ் தலைவர் கார்கே விமர்சனம். வாக்கு எண்ணிக்கை முகாமுக்கு முதலில் செல்லும் ஆளாகவும் இறுதியாக வெளியேறும் ஆளாகவும் இருக்க வேண்டும். திமுக முகவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் தொடரும் கனமழை. வீதிகள் சாலைகளில் 6 போல் பெருக்கெடுத்த வெள்ளம். இருபது ஓவர் உலகக்கோப்பை போட்டிகள் தொடங்கின. முதல் ஆட்டத்தில் கனடாவை வீழ்த்தி அமெரிக்கா வெற்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.